மினாலிகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிட வித்வத் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கம். 12 ராசிக்கான இன்றைய தின பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 10/9/2018 திங்கட்கிழமை, பிரதமை திதி இன்று இரவு 10:15 வரை உள்ளது. அதன் பிறகு துதிய திதி ஆரம்பிக்கின்றது. பூரம் நட்சத்திரம் இன்றைய தினம் காலை 7:13 வரை உள்ளது. அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது. இன்று மதியம் 1 வரை மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் உள்ளது. அதன் பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கின்றது. துணிச்சல் நிறைந்த மேஷராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5 இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. சந்திரனுடைய சஞ்சாரத்தினால் இனிமையான பல நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மனதில் உற்சாகம் உங்களுக்கு வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடியும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் புத்திர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். இனிமையாக பழகும் தன்மை கொண்ட ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5 சந்திரன் சஞ்சரிப்பதே மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. இதனால் உங்களுடைய மனோபலம், தன்னம்பிக்கை இதெல்லாம் பல மடங்கு வந்து உயரும். உங்களுக்கு உற்சாகமாக செயல்படுவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் வந்து அமையும். பண வரவு, பொருள் வரவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். வீட்டிலும் வெளியிலும் மதிப்பு மரியாதை பல மடங்கு வந்து உயரும். விவேகத்துடன் செயல்புரியும் மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4 சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கையுடன் கூடிய செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் லாபகரமாக உங்களுக்கு வந்து அமையும். சிறிய அளவில் வெளியூர் பிரயாணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள், ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கற்பனை வளம் கொண்ட கடகராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3 சந்திரன் சஞ்சரிப்பதே மிகவும் சாதகமான ஒரு அமைப்பு. பொருள் வரவு, பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வியாபாரிகளுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் இன்றைய தினம் வந்து நிவர்த்தி ஏற்படும். மிகவும் அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். மன உறுதியுடன் செயல்படும் சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2 சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மன உறுதி, தீர்க்க ஆலோசனைகளுடன் கூடிய செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தும். உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களும் வெற்றிகரமாக முடியும். மிகவும் உற்சாகத்துடன் இன்றைய தினம் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். மிகவும் அனுகூலமான, அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். சமயோசிதமாக செயல்படும் கன்னியாராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மன உறுதியிடம் தீர்க்க ஆலோசனையும் கூட செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். பொருள் வரவு உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதே சமயத்தில் பொருளாதார ரீதியாக செலவுகளும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். நேர்மையாக செயல்படும் துளாராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12 சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மிக மிக லாபகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். வீரத்துடன் செயல்புரியும் விச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. தொழில் ரீதியாக பல விசேஷமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது.
எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல பல அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். செய்யக்கூடிய தொழிலில் பல புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும். பண வரவை தரக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். வைராக்கியமான மனம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மிக மிக அற்புதகரமான ஒரு நாள், அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. உங்களுடைய மனதில் உள்ள எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான நல்ல சுப காரியங்களும் வெற்றிகரமாக வந்து முடியும். மனதில் நினைத்த காரியம் உங்களுக்கு வந்து கைகூடும். புதிய உத்வேகத்துடன் கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக வந்து அமையும். திறமையுடன் செயல்புரியும் மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் மதியம் பகல் 1 மணி வரை சந்திராஷ்டமம் நடைமுறையில் உள்ளது. அதன் பிறகு உங்களுடைய அன்றாட காரியங்களை நீங்கள் செய்து கொள்வது மிகவும் நன்மைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். இன்றைய நாளின் முற்பகுதியில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தோல்வியில் முடியும். எனவே மிகுந்த கவனம், எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை. உடல் நலத்திலே சில பாதிப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். சில பேருக்கு வந்து வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. குணத்தில் குன்றாக திகழும் கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மதியம் பகல் 1 மணிக்கு மேல் இன்றைய தினம் வந்து சந்திராஷ்டமம் உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கின்றது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள், சில வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. நண்பர்களுடன் ஒரு கருத்து வேறுபாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். மிகவும் எச்சரிக்கையாக கூடிய செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து மன அமைதியை ஏற்படுத்தும். மிகுந்த கவனம் தேவைப்படுகின்றது. அறிவுத்திறன் கொண்ட மீனராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார். உடல் நலத்திலே சில பாதிப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். சில காரியங்களில் வந்து தடைகள் வந்து ஏற்படும். வம்பு வழக்குகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மிகவும் எச்சரிக்கையுடன் கூடிய செயல்பாடுகள் இன்றைய தினம் கண்டிப்பாக தேவை. மேலும் நாளைக்கு தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.